இவன் இயேசு அந்த கெட்டகுமாரன் கதையில் அது பின்னால் சொல்லணும்னு நினச்சி இப்போ வந்தனால் சொல்கிறேன். அந்த கதையில் சொன்னார், அந்த அப்பா மோதிரம் பட்டார், அப்பா மோதிரம் பட்டார். அந்த அப்பா மோதிரம் மாத்திரமா பட்டார், மகன் வந்த உடனே வீட்டில் விருந்து வச்சு நடனமெல்லாம் வச்சார். அந்த நாட்கள் யார் நடனம் ஆடுவார்? யூத பெண்கள் நடனம் ஆட மாட்டாங்க. யூத பெண்கள் தென்னக கலாச்சாரம், கிழக்கத்திய கலாச்சாரம் உள்ளவர், மற்றவங்க முன்னால் முக்காடிட்டு கொள்ளுகிறவர்கள். அவங்க ஒரு குரூப்பில் போய் நடனம் ஆடுகிற பெண்கள் அல்ல. அப்போ விருந்து வீட்டில் நடனம் ஆடுறது யாருடைய கலாச்சாரம்? அரேபியருடைய கலாச்சாரம். ஒருவேளை அந்த வீட்டில் நடனம் ஆடினாங்க, யார் நடனம் ஆடியிருப்பா? விலைமாதிகள் நடனம் ஆடியிருப்பாங்க. ஏசு அந்த கதையில் சொன்னாரேங்கிறனால நம்ம ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இந்த சினிமாவில் வர மாதிரி நாலஞ்சு டான்ஸரை கூப்பிட்டு ஜபம் டக் டக்குன்னு கை தட்டணும், எனக்கு ஈனது நடனம் ஆடணுமா? அந்த கதையில் சொன்னார் நடனம் ஆடினாங்கன்னு. அந்த கதையில் சொன்னார் மட்டனோட பீஃப் தான் நல்லதுன்னு. அது எங்கங்க சொன்னார்? அப்படி தான் சொன்னார். அவன் வந்து கேட்குறான், அவனுக்கு நீர் பீஃப் வச்சு கொடுத்துருக்கிறீரே, மாட்டுக்கறி கொடுத்துருக்கிறீரே, எனக்கு கொஞ்சமாவது ஆட்டுக்கறி கொடுத்தீரான். அவனுக்கு கொடுத்த கண்டை அடித்து விருந்து பண்ணி நீ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீரா? அப்போ இயேசு சொல்லிட்டார், இனிமேல் பீஃப் தான் சாப்பிடணும், மட்டன் சாப்பிடக்கூடாது. அப்படியே உபதேசம் கொண்டு வர முடியும். இயேசு சொல்லிட்டார் நடனம் வைக்கணும், அதனால் இனிமேல் யாரையாவது ரெண்டு மூணு இந்த டான்ஸரை கூப்பிட்டு டான்ஸ் வச்சிடணும் நம்ம வீட்டில். ஒரு உதாரணத்தில் இருந்து தயவுசெய்து டாக்டரினை உருவாக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. எந்த உதாரணம் தாறுமாறாக போயிடும். ஒரு பிரசங்கர் அடித்து பேசினாராம், நல்ல சமாரியன் தமிழன் அப்படின்னார். எல்லாரும் ஆச்சரியம், எப்படி இவ்வளவு நல்ல சமாரியன் தமிழன் அப்படின்னார், எப்படி அப்படின்னா? அவன் காயங்களை கட்டினான், யூதருடைய வஸ்திரத்தை அப்படி கிழிக்க முடியாது, அவன் வேஷ்டி கட்டி போயிருந்தான், அதனால தான் கிழிச்சு கட்டிட்டான். இப்படியெல்லாம் ஓமைகள்ல இருந்து சத்தியத்தை உருவாக்கக்கூடாது. அவன் காயங்கட்டுனாங்கிறதுக்கு அப்போ அவனுக்கு காயங்கட்ட துணி இருந்திருக்கணும், துணி இருக்கணும்னா அவன் வேஷ்டி கட்டியிருக்கணும், அப்போ வேஷ்டியை தான் கிழிச்சு கட்டணும். நல்ல வேலை முழு வேஷ்டியும் கட்டினான்னு சொல்லாமல் இருந்தீங்களா? பிரியமானவர்களே, இன்னொன்று குறித்து கொள்ளுங்க, நம்முடைய பைபிளுக்கும் குரானுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், குரான் டிக்டேஷன் தியரி, நம்முடையது இன்ஸ்பிரேஷன் தியரி. தேவன் டிக்டேட் பண்ணி பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எழுதவில்லை, சில இடங்களை தவிர. பொதுவாக தேவனுடைய இன்ஸ்பிரேஷனை எழுதினார்கள். What God inspired they wrote. அன்றைக்குள்ள கால சூழ்நிலையிலே, அன்றைக்குள்ள மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து, அன்றைக்கு சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு 250 ஆண்டுகள்ல ஏசாயா 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம், எல்லா நகையும் வந்துட்டு. அன்னைக்கு ஒரு மணப்பெண் நகை இல்லாம கோயிலுக்கு கல்யாணத்துக்கு போக மாட்டான், ஒரு மணவகை நகை இல்லாம கல்யாணத்துக்கு போக மாட்டான். இதை பார்த்து அவர் எழுதுறாரு, மணப்பெண் மறப்பாளா அப்படின்னா மணப்பெண் கண்டிப்பா நகை போடணும்னு அவர் சொல்லல. அன்றைக்கு இருந்த கால வழக்கம் நீ விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுகிறார், மரித்தவர்களுக்காக நீங்கள் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? அந்த ஞானஸ்நானத்தை தவறு என்று அவர் சுட்டி காட்டலை. பவுல் எழுதிட்டாரு, மரித்தவங்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கணும். அதனால் எங்கள் தாத்தா செத்ததுக்கு ஒரு தடவை, எங்கள் தாத்தாவுடைய தாத்தா செத்ததுக்கு ஒரு தடவை, 10 தடவை நான் எடுக்கிறேன், பைபிளில் சொல்லியிருக்கு அப்படி சொல்லாதீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வசனத்தை வாசித்து இந்த முதல் செஷனை முடிக்கிறேன். வாசியுங்க, எசேக்கியேல் 7:19 வசனத்திலிருந்து. எசேக்கியேல் 7:19 வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்மாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடலாய் இருந்தது. அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தைக்கென்று வைத்து அதிலே அருவறுக்கப்படத்தக்கதும் சீ என்று இகழப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். பிரியமானவர்களே, அது மூல பாஷையிலே மிக தெளிவாக இருக்கிறது. எல்லா they will throw their silver into the streets and their gold will be an unclean thing.
Their silver and gold will not be able to save them in the day of the Lord's wrath. உடைய வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாளில் உங்களை காப்பாற்ற முடியாது. They will not satisfy their hunger. இந்த வெள்ளியும் பொண்ணும் உங்களுடைய பசியை ஆற்ற முடியாது. Or fill their stomachs with it. அதனாலே அவர்கள் தங்கள் வயிறை நிரப்புவதும் இல்லை. It has made them stumble into sin. அந்த வெள்ளியும் பொண்ணும் அவர்கள் பாவத்தில் இடரும்படியாக செய்தது. அது என்ன வெள்ளியும் பொண்ணும் மூலபாஷையில் தெளிவாக இருக்கிறது. They were proud of their beautiful jewelry and used it to make their detestable idols and vile images. What is there? And the velliyum ponnu ennadu? They are proud of their beautiful jewelry. They are proud of their, oh, I got so much jewel, so much gold, so much silver. யோபு சொல்லுவான், நான் பொண்ணை நம்புவேன் என்றா என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணுவேன். இந்த பொண்ணு என்னை காப்பாற்றும், இந்த பணம் என்னை காப்பாற்றும், இந்த வெள்ளியும் பொண்ணு என்னை காப்பாற்றும், இந்த ஜுவல்லரி என்னை காப்பாற்றும் என்று நான் நினைப்பேனே ஆனால் என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணுவேன். That made them stumble. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய காரியம் என்னவென்றால், இந்த ஜனங்கள் பாபிலோனுக்கு அவர் அடிமையாக போனதுக்கு காரணமே அந்த பாபிலோனின் நகைகளை இச்சித்தார்கள். அதான வேணும்னா போ, அங்கேயே போ, அங்கேயே போ. ஏன் தேவன் இவர்களை இந்த சிறையிருப்புக்கு அனுப்பினார்? பிகாஸ் தேர் ஹார்ட் டிசையர்ட் இட். இட் பிகேம் எ ஸ்டம்பிளிங் ஸ்டோன் ஃபார் தெம். அதுவே அவர்களுக்கு இடர்தலுக்கு ஏதுவாயிற்று. பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் நகை கிடையாது. நோவாவுடைய காலத்துக்கு முன்பு ஏனோக்கு புத்தகத்தில் எழுதப்பட்டபடி அசுத்தாவிகள் ஜனங்களுக்குள்ளே நகை செய்யும்படியாக கற்றுக் கொடுத்தன. அப்படிப்பட்ட பெண்களோடு பிசாசு இடைப்பட்டு ராட்சதர்கள் பிறந்தார்கள். நோவாவின் காலத்துக்கு பின்பு நிம்ரோத் செமிரமிஸ் மூலமாக பாபிலோன் மகாரகசியம் என்ற மதத்தில் நகை வந்தது. அந்த விக்கிரகங்கள் மேல் அந்த நகைகளை வைத்து பூஜை செய்து சக்தி ஏற்று அதை அந்த பெண்களுக்கு சக்தி ஏறும்படியாக அந்த பிசாசுடைய சக்தியை ஏற்றும்படியாக அவருடைய சரீரங்களிலே அவைகளை அணிந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது நகை கிடையாது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நாட்களிலே நகை இருந்தது. யாக்கோபு காலத்திலே நகை கலட்டினான். அதுக்கு பின்பு எகிப்தில் அவர்கள் நகை அணியவில்லை. எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வரும்போது அவர்கள் பெற்றுக்கொண்டது பொன் உடைமைகள். அது அவருடைய ரைட். தி டிமாண்டட் இட். ஏனென்றால் அவர்கள் சுதந்திரவாளிகளாக வெளியே வந்தார்கள். வனாந்திரத்திலே ஒரு சில நாட்கள் மோசையை காணவில்லை என்று நகை அணிந்தார்கள். அது தேவ பயத்தினாலே, ஒரு பயத்தினாலே நகை அணிந்தார். ஆனால் அது தேவனுக்கு பிடிக்கவில்லை என்றவுடனே வேதம் சொல்லி அது முதற் கொண்டு அவர்கள் நகை அணியவில்லை. சவுலுடைய காலத்திலே அவன் பிரேஸ்லெட் அணிந்திருந்தான். அதுக்கு முன்பாகவே அவன் சூனியத்துக்கு இடம் கொடுத்தான். அப்படிப்பட்ட சூனிய ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது அந்த அசுத்தாவிகள் தங்களை காக்கும்படியாக பிரேஸ்லெட் அணிவது வழக்கம். இன்றைய வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறதை சுட்டி காட்டினேன். சாலமோன் காலத்துக்கு பின்பாக நகை பிசாசு தேவனுடைய ஜனத்தின் மத்தியிலே தாண்டவம் ஆட ஆரம்பித்தது. சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு 250 ஆண்டுகளுக்குள்ளாக தேவ ஜனம் நகையால் நிரம்பி விட்டார். அதனுடைய வாழ்க்கையாகவே மாறிவிட்டது. இந்த நகையே அவர்கள் இழந்ததுக்கான காரணம் என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். சத்தியத்தை அறிவோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஆரம்ப நாட்கள்லேருந்தே என்னுடைய வாழ்க்கையில் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஷுட் நோ த ட்ரூத் அண்ட் இட் ஷால் செட் யூ ஃப்ரீ. கிரைஸ்ட் இஸ் நெவர் அகெயின்ஸ்ட் நாலேஜ்.
கிறிஸ்து ஒருபோதும் அறிவுக்கு விரோதமானவர் அல்ல. வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்களான்னா, பொதுவாக நியூ டெஸ்டமெண்ட்டில் இல்லை காஸ்பலில் அடிக்கடி வரும், நோ யூ ஷுட் நோ, யூ ஷுட் நோ, இஸ் நாட் தட் வி பிலீவ். நோவாவுடைய நாட்களிலே ஏனோக்கு புத்தகத்தில் வாசிக்கிறது போல ஒரு அசுத்த ஆவி நகை செய்யும்படியாக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அந்த புத்தகம். அதனுடைய வெலிடிட்டி, அது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தகம் என்பதற்கு காரணம், யூதா அதிலிருந்து ஒரு மேற்கோள் காட்டுகிறார், அதில் உள்ள கருத்தை தன்னுடைய நிருபத்திலே பேதுரு எழுதுகிறார். அதனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் என்று கருதுகிறோம். அதை தொடர்ந்து செமிரமீஸ் காலத்திலே பாபிலோன் மகாரகசியம் என்ற மதத்திலே அந்த பழக்கம் வந்தது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய நாட்களிலே நகை இருந்தது. யாக்கோபு பெத்தேலுக்கு திரும்பி வரும்போது அவர்கள் தங்களுடைய ஆபரணங்களை முற்றுமாக கழட்டி போட்டார்கள். பெத்தேல் ஏன் பெத்தேலானது என்று சொன்னேன். அதற்கு பின்பு அவர்கள் நகை போட்டதாக வரலாற்றிலே இல்லை. எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்போது சிலர் நினைக்கிறது போல அவர்கள் நகைகளை வாங்கி கொண்டு வரவில்லை, பொன் உடைமைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். அவர்கள் எகிப்தியரை கொள்ளையடிக்கவில்லை, தங்களுடைய உரிமையை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகள் மேல் அவைகளை உடைகளை தரித்தார்கள், உடைமைகளை பிள்ளைகளுக்கு என்று கொடுத்தார்கள். மோசே ஓரே மலைக்கு போன பின்பு மோசைக்கு என்னானது என்று தெரியாததினாலே, பயத்தினாலே தங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வத்தை உண்டு பண்ணும்படி ஒரு இறை பாதுகாப்பு தங்களுக்கு வேண்டும் என்பதனாலே மீண்டுமாக இல்லாவிட்டால் முதல் முறையாக அவர்கள் எகிப்தின் தெய்வங்களாகிய ஆபரணங்களை அணிந்தார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லை என்ற உடனே அது முதற்கொண்டு அவர்கள் நகை அணியவில்லை. சவுல் அணிந்திருந்த பிரேஸ்லெட், அது ஒரு சாம், ஒரு தாயத்து போல. தாவீது சவுலை பற்றி சொல்லுகிற கவிதை, அது நகை அல்ல. ஒருவேளை உடையில ஆபரணங்களாக இருந்திருக்கலாம், அதை காட்டினும் அது அதிகமாக ஒரு கவிதை செறிவு. கவிதை எழுதுகிறவர்களுக்கு என்று சொல்லி சில ரூல்ஸில் விதிவிலக்குகள் உண்டு அவர்களுக்கு. அது ஒரு கவிதை, அதை கவிதை என்ற அளவில் எடுத்துக்கொண்டு நான் சொன்னது போல் அவர் அக்கினி அம்பை பிரவாகிக்கிறார், அவர் வில்லை வளைக்கிறார் அப்படின்னா, அவர் உட்கார்ந்துட்டு வில்லை வளைத்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நம்ம எல்லாவற்றையும் எழுத்து வடிவில் எடுக்க முடியாது. அதனால் உங்களுடைய ஆடைகள் மேல் ஆபரணங்களை போட்டார் என்று சொன்ன உடனே அது வரலாற்றில் இல்லை. அதுக்கு முன்பாக அப்படி சவுல் செய்தார் என்று வரலாற்றில் இல்லை. அது ஒரு செழிப்பை கொடுத்தார் என்ற அளவுக்கு எடுத்துக்கொள்வது நல்லது. அப்படியே சவுல் அவர்களுக்கு நகை கொடுத்தார் என்று சொன்னால் அதனால் அது தேவ சித்தம் என்று சொல்ல முடியாது. சாமுவேலுடைய நாட்களிலே நகை இஸ்ரவேலுக்குள்ளே வந்தது. எப்படி ஆகா ஒரு புறஜாதியான ஒரு ஆசாரியனுடைய ஆசாரியன் கம் ராஜா, ராஜரீக ஆசாரியன், அந்த மகளை கட்டும்போதே அவன் என்ன பாடுபடுத்தினான், அப்போ 1000 புறஜாதி ஸ்திரீகள் அங்கே வந்திருப்பார்கள் என்று சொன்னார். எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை இருந்திருக்கும், எருசலேம் முழுவதும் 1000 கோயில்களை கட்டுகிறான், அந்த விக்கிரகங்களை வணங்குகிறார்கள், நகை பழக்கம் வந்தது. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்குள்ளாக நகை அங்கே பரவ ஆரம்பித்து விட்டது. நகை அங்கே பரவ ஆரம்பித்து விட்டது. தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் பேசினார். தீர்க்கதரிசிகள் சில உவமைகளை சொல்லுவதற்காக அன்றைக்குள்ள பழக்கங்களிலிருந்து எடுத்தார்கள். அது பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் பார்க்கிறோம். நான் சொன்ன ஒரு கருத்தை எப்போது நினைவைத்துக் கொள்ளுங்கள், உவமைகளை உபதேசங்களாக மாற்றக்கூடாது. இப்போ ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, அதில் ஒரு பையன் கெட்ட பையன், ஒரு பையன் நல்ல பையன் என்று சொல்லாமல் மூத்த பையன் நல்ல பையன், இளைய பையன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு உபதேசமாக்கி மூத்த பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, இளைய பிள்ளைங்கள்லாம் கெட்ட பிள்ளைங்க என்று மாற்ற முடியும். இயேசுவே சொன்னார், மூத்த பையன் நல்ல பையன், இளைய பையன் கெட்ட பையன். அவர் சொல்லியிருக்கலாமே 2 குமாரரில் ஒருவன் என்று, ஏன் மூத்த பையன் நல்ல பையன், ஏன் இளைய பையன் கெட்ட பையன் சொன்னார் அப்படின்னு சொல்லி, அதுலேருந்து மூத்த பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகள், இளைய பிள்ளைகளெல்லாம் கெட்ட பிள்ளைகள் என்ற ஒரு உபதேசத்தை நாம் உருவாக்க முடியாது. அதை எப்போதுமே மனதில் வைத்து கொள்ளுங்கள். கத்தருடைய, நான் சொன்னது போல் அங்கே உன்னத பாட்டில் அவருடைய கழுத்து ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார்.
இவன் அதுக்காக ஒரு பெண்ணுடைய கழுத்து ஒரு கோபுரம் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அப்போ அதனுடைய வர்ணனைகளெல்லாம் வச்சு கழுத்து கோபுரம் மாதிரி தான் இருக்கணும், கழுத்து கோபுரம் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு ரூல் ஆக்கிடக்கூடாது. நீங்கள் அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கடைசி நாட்களில் தீர்க்கதரிசிகள் இந்த நகையை பற்றி அவர்களுக்கு சொல்லும் போதெல்லாம் அவங்க அதுக்கு மேலே அவங்கள திருத்த முடியல. எரேமியா அவ்வளோ பேசி பார்த்தாரு. வான இப்போ வெறும் நகை மாத்திரம் இல்லை, வானராக்கினிக்கு அப்பம் சொல்லுகிற அளவுக்கு இஸ்ரவேலர்கள் வந்து விட்டார். வானராக்கினிக்கு அப்பம் சொல்கிறதுன்னு சொன்னால், வானராக்கினா இந்த செமிரமிஸ் இன்றைக்கு மாதான்னு சொல்கிறோம் இல்லையா, குயின் ஆஃப் ஹெவன், அதுக்கு அப்பம் சொல்கிற அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சீர்கட்டு போய் விட்டார்கள். வானராக்கினிக்கு அப்பம் சொல்கிறது மாத்திரமல்ல, தம்மூசுக்காக அழுகிறார்கள் அப்படின்னு இருக்கு. தம்மூஸ் என்று சொன்னால் செமிரமிஸுடைய மகன். செமிரமிஸுடைய மகனை அவங்களுடைய புராணத்தில் ஒரு காட்டு பன்றி முட்டி அவன் பாதாளத்துக்குள்ளே போகிறான். அவனை பாதாளத்துலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக செமிரமிஸ் போகிறான். அந்த துக்கத்தை கொண்டாடுறதுக்காக 40 நாள் பாபிலோன் மதத்தில் ஒரு அழுகிற பழக்கம் உண்டு. அதான் இன்றைக்கு 40 நாள் லெந்து நாட்கள் என்று கொண்டாடுகிறோம். அந்த தம்மூஸ் உயிரோடு வந்த நாள் தான் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறாங்க. அந்த ஈஸ்டர் தான் செமிரமிஸ் கூடிய நாள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு ஈஸ்டர் கொண்டாடுகிறோம் என்றல்ல, செமிரமிஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம், அஷ்டோத்தைக்கு பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்றல்ல, நம்முடைய சியோன் குமாரத்திகள், சியோன் குமாரர்கள் தம்மூசுக்காக அழுகிறார்கள். அப்போ அன்றைக்கு வெறும் நகை மாத்திரமல்ல, தம்மூசுக்காக அழுகிறவள் இருந்தார்கள். இப்போ நகையை பற்றி சொல்கிறவங்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், அன்றைக்கு எப்படி நகை பழக்கம் இருந்ததோ அதே போல் தம்மூசுக்காக அழுகிற பழக்கம் இருந்தது. எப்படி அன்றைக்கு நகை பழக்கம் இருந்ததோ அதே போல் வானராக்கினிக்கு அப்பம் சொல்லுகிற பழக்கம் இருந்தது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நம் வானராக்கினிக்கு அப்பம் சொல்லலாம், நம்ம தம்மூசுக்காக அழலாம் என்ற ஒரு உபதேசத்துக்குள்ளே நாம் வந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்னும் அவர்கள் சுவரிலே சித்திரங்களை வரைந்தார்கள், அதாவது விக்கிரக சித்திரங்களை வரைந்தார்கள். ஆல்டர் பலிபீடத்துக்கு பக்கத்திலே நரகலான விக்கிரகங்களை கொண்டு வைத்தார்கள். இப்படி அநேக பாபிலோனிய வழிபாடுகள், கலாச்சாரங்கள், எல்லா கலாச்சாரத்துக்கு பின்னாலேயும் ஒரு ஸ்பிரிட் உண்டு. எல்லா கலாச்சாரத்துக்கு பின்னாலேயும் ஒரு ஸ்பிரிட் உண்டு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பாபிலோனிய கலாச்சாரம் வர ஆரம்பித்தது. இதை உடனே முழுமையாக அந்த தீர்க்க தரிசிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. ஆனாலும் நான் வாசித்த பகுதியில் சொன்னது போல் சொல்ல, ஒரு காலம் வருது, நீங்கள் இப்போ நகைலாம் போட்டு அலையிறீங்க, இந்த நகையை நீங்கள் கழட்டி போடுவீங்க, நேரம் இருந்தால் அதை பின்னால் நான் சொன்னேன் தீர்க்கதரிசனத்தில் அது எப்படி நிறைவேறும்னு சொல்லிவிட்டு, நீங்கள் நகையை கழட்டி போடுவீங்க, அது எப்படி கழட்டி போடுவீங்க, சீ என்று இகழப்படத்தக்கதாக, சீ அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவீங்க, அது ஸ்திரீகளின் தீட், அதெல்லாம் வசனம் எடுத்து உங்களை காட்டிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, உங்களை அனைவருக்கு தெரியும். இதெல்லாம் அடிக்கடி பிரசங்கத்தில் உபயோகிக்கிற வசனங்கள். தீட்டுப்பட்ட ஸ்திரீகளுடைய தீட்டுப்பட்ட வஸ்திரம், மென்சஸ் கிளாத்னே இருக்கு, தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை அப்படி தூக்கி எறிவாங்க, சீ அப்படி தூக்கி எறிவாங்க. அப்படி நீங்கள் தூக்கி எறிவீங்க, அச்சியை கொண்டா கையிலையும் கழுத்துலையும் தலையிலையும் மாட்டிக்குவாங்க, இதை சீ என்று தூக்கி போடுவார்கள் அப்படின்லாம் சொல்லி தீர்க்கதரிசிகள் சாட ஆரம்பித்தார்கள். நகையை பற்றி சில உதாரணங்களை சொன்னாங்க. ஏன்னா அன்றைக்குள்ள வழக்கம் அது. அன்றைக்குள்ள விவசாயிகளை பற்றி பார்க்குறோம், அன்றைக்குள்ள போர் வீரர்களை பற்றி பார்க்குறோம். ஒருவன் சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான் அப்படின்னு சொல்லி அன்றைக்குள்ள ஒரு கேமை பற்றி சொல்கிறார். அதுக்காக நம்ம கண்டிப்பாக யுத்தம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அது. பிரியமானவர்களே, இப்போ பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகிறதோடு நான் முடித்தேன். அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், இல்லாவிட்டால் யூத ஜனங்கள், அதில் 10 கோத்திரம் எப்படியே போயிடுச்சு, இப்போ அதெல்லாம் வரலாறுக்குள்ள ரொம்ப போக விரும்பலை. இந்த யூத ஜனம் திரும்பி வரும்போது இவர்கள் 3 பெரிய மதக்குழுக்களாக இருந்தார்கள். தயவுசெய்து ரிப்பீட் பண்ணுங்கள், எத்தனை மதக்குழுக்களாக இருந்தார்கள்? 3 பெரிய மதக்குழுக்களாக இருந்தார்கள். அதில் முதல் மதக்குழு ரிலிஜியஸ் செக்ட் இஸ் கால் எஸ்என்எஸ், இஎஸ்எஸ்இஎன்இஎஸ்எஸ் எஸ்என்எஸ்.
ரெண்டாவது மதக்குழு ஃபாரிசீஸ், பரிசேயர்கள். மூன்றாவது மதக்குழு சதுசேயர்கள், சாதுசீஸ். இவர்கள் மூன்று பெரிய மதக்குழுக்களாக பிரிந்தார்கள். இந்த மூன்று பெரிய மதக்குழுக்களிலே நம்முடைய வேதாகமத்திலே அதிகமாக ஃபாரிசீஸையும் சாதுசீஸையும், பரிசேயரையும் சதுசேயரையும் பற்றி படிக்கிறோம். எஸ்என்எஸ் என்ற குழுவினரை குறித்து நம்ம வேதாகமத்தில் இல்லை, அதனால நம்ம படிக்காமல் விட்டுட்டோம். ஆனால் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் சோர்ஸில் பார்ப்பீங்க என்று சொன்ன வேதத்துக்கு வெளியே ஜோசஃபஸுடைய டீச்சிங்ஸ்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த எஸ்என்எஸை பற்றி தான் அதிகமாக எழுதியிருக்கும். ஏன் இந்த எஸ்என்எஸை பற்றி நம்முடைய வேதத்தில் இல்லை? இந்த எஸ்என்எஸ்ங்கிறவங்க யாரு? பிரியமானவர்களே, இந்த மூன்று மதக்குழுக்களிலே மிக முக்கியமான மதக்குழு எஸ்என்எஸ். இந்த எஸ்என்எஸ் குழுக்களுடைய டீச்சிங்ஸ் தான் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய டீச்சிங்ஸ். எஸ்என்எஸ் உடைய அதிகமான டீச்சிங்ஸ் தான் இயேசு கிறிஸ்துவுடைய டீச்சிங்ஸ். எஸ்என்எஸ் உடைய டீச்சிங் என்ன? ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கணும், தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கணும், உலகத்தில் நமக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. அவங்களுடைய எக்ஸ்ட்ரீமாக இருந்தவங்கெல்லாம் வனாந்திரத்தில் போய் குடியிருந்தாங்க. அதனால் யோவான் கூட ஒரு எஸ்என்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்என்எஸ்லாம் வந்து நம்ம ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து உலகத்தை வெறுக்கணும், எப்போதும் பரலோக சிந்தையாக இருக்கணும், நம்ம நல்லா வேலை செய்யணும், வேலை செஞ்சால் தான் சாப்பிடணும், வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது, கடவுள் வேற சொல்லி ஊரை ஏய்க்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு தொழில் செய்யணும், இப்படி அநேக டீச்சிங்ஸ் அவங்ககிட்ட இருந்தது. அந்த டீச்சிங்ஸ் தான் அதிகமாக இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆனது. அந்த டீச்சிங்ஸ் தான் அதிகமாக நம்ம காஸ்பலில் பார்க்குறோம். அதனால் இவங்க எஸ்என்எஸை பற்றி எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலையில், ஏன்னா இவங்களே அந்த எஸ்என்எஸ் குரூப்பாக இருந்தாங்க. எஸ்என்எஸ் குரூப்புடைய டீச்சிங்ஸில் நகை கிடையாது. இந்த பாபிலோனிய அலங்காரங்கள், புறஜாதி அலங்காரங்களால் அந்த எஸ்என்எஸ் ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பரிசேயர்கள் நகை கிடையாது. பரிசேயர்களும் தங்களுடைய டீச்சிங்ஸில் அந்த பாபிலோனிய புறஜாதியுடைய வழக்கத்தை ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். அவங்க இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம் தீவிரவாதிகளை போல. பரிசேயர்கள் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு விரும்பினாங்க. சதுசேயருடைய நகையை பற்றி தெரியல, ஆனால் சதுசேயர் முழுவதும் உலக காரியத்தில் உள்ளவர்கள். நம்ம வேதத்தில் பார்க்கறது போல் அவர்கள் தேவ தூதர்களை, மரித்தோர் உயிர்த்தெழுதல, இப்படிப்பட்ட மிஸ்ட்ரி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் அவங்க ஏற்றுக்கிறதுல தே ஆர் வெரி வேர்ல்லி பீப்புள். ஆனால் அவங்களுடைய நகையை பற்றி ஒன்றும் சரியாக இல்லை. அவங்க நான் உலகத்தாராக இருந்தாங்க. எப்படி ஆனாலும் இந்த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியடில் ஹிஸ்டாரிக்கலி ஜூஸ் வேர் அகெயின்ஸ்ட் ஜுவல்ஸ். யூதர்கள் நகைக்கு விரோதமாக இருந்தார்கள். ஸோ இயேசுவினுடைய நாட்களிலே இயேசு அதிகமாக நகையை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆதி அப்போஸ்தலர்களுக்கும் எருசலேமில் ஊழியம் செய்யும்போது, சபை பிறந்தபோது நகையை பற்றி டீச் பண்ண வேண்டிய சூழ்நிலை கிடையாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட நகை பைத்தியம் அந்த நாட்களிலே கிடையாது. இயேசு சொன்னாரா, இயேசு சொன்னாரா? நான் இயேசு நிறைய காரியங்களை சொல்லுங்க. இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாம் எழுதினாலே பைபிள் பத்தாது. ஆனால் அவர் எல்லாத்துக்கும் சொன்னாரா என்று சொல்ல முடியாது. இயேசுவே சொல்கிறார், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லலைங்கிறார். ஆனால் இயேசு ஒரு காரியத்தை சொல்லாததினாலே அது சரி என்று சொல்ல முடியாது. வாதத்துக்காக சொல்லுவேன், இயேசு நகை போடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இயேசு நகை போடுன்னு சொன்னாரான்னு. இல்லை இல்லை, போடக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லை இல்லை, போடுன்னு சொன்னாரான்னு. இது வாதத்துக்காக. ஆனால் விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், இயேசு அநேக காரியங்களை சொல்லவில்லை. இயேசு சொல்லாததினாலே அது சரி என்றல்ல. இயேசு சொல்லாததினாலே இன்னும் கவனமாக இருக்கணும். இயேசு சொல்லலையே, இது சரியா தப்பான்னு தெரியலையே, அவள் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று நாம் யோசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய மனம் அதிலே விளங்கும். இயேசு சொல்லலை, அப்போ சரியா தப்பா தெரியலையே, இயேசு அதை பற்றி ஒன்றும் சொல்லலையே என்று சொல்லி நாம் தியானிப்போமே ஆனால் நம்முடைய மனம் அதிலே விளங்கும். அதனால் உங்கள் குறிப்பில் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் அப்படின்னு பார்ப்பீங்க. இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியடில் அவங்க அதிகமாக நகைக்கு எதிர்ப்பாக இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு முன்பாக
த ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படின்னு ஒரு குறிப்பு போட்டிருக்கேன், ஒரு சின்ன விளக்கத்துக்காக தான். ஒரு வசனம் கூட வாசித்து கடந்து போவோமே. எபிரேயர் 1:1 வாசிங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு வெளிப்பாடு. ஆனால் பின்னால் ஒரு வெளிப்பாடு வருகிறது. இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் மரிப்பதில்லை. இட் வாஸ் நாட் ரிவீல்ட் இன் த பாஸ்ட். What was revealed in the past, it is appointed unto man once to die and then judgment. ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. That was the revelation. Now the latter day another revelation comes. What is the revelation? We all shall not die. நாம் எல்லாரும் அறிப்பதில்லை. ஸோ பங்கு பங்காக தொகை தொகையாக கர்த்தர் காலாகாலங்களிலே வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே ஒன்று வெளிப்படவில்லை என்பதனாலே அது சத்தியம் கிடையாது. இதை எப்போதும் நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சத்தியம் எந்த காலத்திலேயே மாறாது. அப்போ ஒரு சத்தியம் ஒரு காலத்தில் வெளிப்பட்டிருக்குமே ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை அவர் மாற்ற மாட்டார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லும்போதே, நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். அப்போ சர்ச்சுடைய டியூட்டி என்ன? இட் இஸ் நாட் டு டிஸ்ட்ராய் த லா, த டியூட்டி ஆஃப் த சர்ச் இஸ் டு ஃபுல்ஃபில் த லா. வை டு வி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட்? இட் இஸ் நாட் தட் வி டு ஆக்ட் அகெயின்ஸ்ட் த லா, வி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் தட் வி வில் ஃபுல்ஃபில் த லா. நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக போராடும்படியாக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக. எதற்காக கிருபை பெற்றோம்? நியாயப்பிரமாணத்தினாலே செய்ய முடியாததை கிருபையினாலே செய்து தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக. பிரியமானவர்களே, நாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பது பிரமாணத்தை மீறுகிறவர்கள் என்றல்ல. நம்ம பிரமாணத்துக்கு உட்படாமலேயே கிருபையினாலே பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் பயத்தினாலே பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்கள். நான் திரும்ப சொல்கிறேன், பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், தோஸ் ஆர் அண்டர் லா, அவுட் ஆஃப் ஃபியர் தே ஃபுல்ஃபில் த லா. வேணுமானா எழுதி கொள்ளுங்க, தோஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபியர் தே ஃபுல்ஃபில் லா, தோஸ் ஆர் அண்டர் கிரேஸ், அவுட் ஆஃப் கிரேஸ் தே ஃபுல்ஃபில் லா. கிருபைக்கு கீழ்பட்டவர்கள் அந்த கிருபையினாலே பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். கிருபைக்கு கீழ்பட்டவர்கள் அந்த கிருபையினாலே அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். நாம் பிரமாணத்துக்கு கீழ்பட்ட பிரமாணத்துக்கு கீழ்பட்ட அடிமையாயிரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தீர்க்கதரிசிகள் காலத்தில் இருந்த வெளிப்பாட்டுக்கும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாட்டுக்கும் மிக அதிகமான வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே நாங்கள் இப்படி நகையை பற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை கிடையாது. இந்த 20 முன்பாக பொதுவாக பிசாசு வணக்கம் இல்லாத இடங்களில் அதிகமாக நகை இருக்காது. ஆப்பிரிக்கா, இந்தியா, செவ்விந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ், ஆஸ்திரேலியாவில் அபாரிஜின் பழங்குடி மக்கள், இவங்க மத்தியில் தான் எங்கெங்கே அதிகமாக விக்கிரக ஆராதனை இருந்ததோ அங்கே தான் நகை இருந்தது. இப்போ நம்ம இடத்துலேருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த நகை பைத்தியம் பரவி கொண்டிருக்கிறது. இந்திய ஆங்கிலேயர்கள் நீங்கள் காது குத்தியே பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கே ஒரு ஆங்கிலேய பெண்மணி ஏதோ ஒரு அந்த காலத்தில் மிஸ் அமெரிக்காவாக இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி டிவியில் வந்து காட்டியிருக்கிற உடம்பில் 100 இடங்களில் அவள் துளை போட்டு ஆபரணம் போட்டிருக்கிறாள். 100 இடங்களில் துளை போட்டு ஆபரணம் போட்டிருக்கிறான். இப்படி இன்றைக்கு அமெரிக்கா நம்ம இடத்துலேருந்து நல்ல பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இடத்துல ஏற்கனவே கேட்டதுனால நான் சொன்ன மோதிரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசுக்கு சேர்ந்த கெட்டகுமார் கதையில் மோதிரம் அவன் போட்டு வரவேற்றான் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் மோதிரம் போடலாமான்னு. அதாவது அவர் அன்றைக்குள்ள ஒரு கதை சொன்னார்,
அந்த கதையிலேருந்து அப்புறம் டான்ஸ் வைக்கலாமா, அப்புறம் பீஃப் தான் போடணுமா அப்படிலாம் சொல்லி நம்ம டெவலப் பண்ணிகிட்டே போயிடக்கூடாது. அவர் ஒரு சம்பவத்தை வச்சுருந்தார், கண்டிப்பாக மற்ற எல்லோரும் மோதிரம் போடணும் அப்படிலாம் சொல்ல, அப்படியே அவர் சொன்ன கதைகள்லேருந்து பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். இன்னொன்று என்னிடத்துல கேட்டார்கள், அந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு, இயேசு ஒரு உதாரணம் சொன்னார், அதில் ஒரு காசு கீழே விழுந்து போச்சு, அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை துடைத்து பெருக்கி எடுத்து அந்த ஒரு காசை கண்டுபிடிச்சா, கண்டுபிடிச்சி எல்லாரோடும் கூட சேர்ந்து மகிழ்ந்தா, அந்த 10 காசும் அன்றைக்கு அவர்கள் கட்டுகிற தாலி என்று சொன்னார். பல வேடிக்கையான கதைகள் உண்டு, அதில் இது ஒன்று என்று வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். யூத ஜனங்கள் தாலி கட்டுகிற பழக்கம் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலும் கிடையாது, நாம் அறிந்த மட்டும் புதிய ஏற்பாட்டிலையும் கிடையாது. இன்றைக்கு தமிழர்கள் பண்பாட்டிலேயே தாலி கட்டுற பழக்கம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, தமிழர்கள் பண்பாட்டிலேயே தாலி கட்டுற பழக்கம் கிடையாது. இது ஆரியர்களிடத்திலிருந்து, பாம்பை வணங்கர்களிடத்திலிருந்து, பெண் அடிமைத்தனத்திலிருந்து வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், திராவிட இயக்கமே தாலி கட்டுகிற அந்த கலாச்சாரத்துக்கு விரோதமாக போராடின இயக்கம். சுயமரியாதை திருமணங்களிலே தாலி கிடையாது. அந்த நாட்களிலே ஈவேரா பெரியார், முன்னாள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணாதுரை, இந்நாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள், இவர்கள்லாம் பங்கு பெறுகிற திருமணங்களிலே தாலி கட்டுகிறதே கிடையாது. தாலி கட்டுகிறது நம்முடைய பண்பாட்டுக்கே விரோதமான ஒன்று, அது பெண் அடிமைத்தனத்தில் இருந்து வந்த ஒன்று. இன்றைக்கும் இந்த பெண் உரிமை குழுக்கள் திருமணங்களிலே இந்த தாலி கட்டுகிறது இருக்கக்கூடாது. ஏன் பெண்ணுக்கு மட்டும் தாலி கட்டணும், ஆணுக்கும் தாலி கட்டினா என்ன? தாலி கட்டுகிறது என்று சொல்லுகிற அந்த பழக்கமே ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி தான் நம்ம எதிர்த்திருக்கிறோம். இன்றைக்கு அநேக பெண்கள் அதை எதிர்க்கிறார். ஒரு பெண்ணுக்கு திருமணமானதுக்கு அடையாளம் வேண்டும் என்று சொன்னால், ஆணுக்கு திருமணமானதுக்கு அடையாளம் வேண்டாமா, அவன் மாத்திரம் ஃப்ரீயாக இருந்துக்கலாமா? ஒரு பெண்ணுக்கு திருமணமான அடையாளம் இருக்கிறதுனாலே அவளோடு போகிற ஆண் அவளுடைய புருஷன் என்று சொல்ல முடியுமா? ஒரு பெண்ணுக்கு திருமணமான அடையாளம் இருப்பதினாலே அவள் கற்புள்ளவள் என்று சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட அநேக கேள்விகளை இன்றைக்கு சுயமரியாதை இயக்கங்கள் இருக்கிற பெண்கள் கேட்கிறார். நாங்கள் கல்யாணம் கட்டணுங்கிற அடையாளம் இருக்கணும், அப்போ அவனுக்கு கல்யாணம் கட்டின அடையாளம் இருக்க வேண்டாமா, அவனுக்கு பேச்சுலர் மாதிரியே சுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பிரியமானவர்கள், அதனால் இது வந்து யூத கலாச்சாரத்தில் ஒரு காலமும் நீங்கள் உபாகமத்தில் வாசிக்கும்போது ஒரு மலஞ்சலம் கழிக்க போகும்போது கூட என்ன ஒழுங்கை பின்பற்ற வேண்டும் என்று வேதத்தில் ரூல் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு திருமணத்தில் தாலி கட்டுவது நிச்சயமாக தேவை என்று இருக்குமானால் அன்றைக்கே மோசே தெளிவாக எழுதியிருப்பார். மோசேனுடைய நூலில் மாத்திரமல்ல, டால்மண்டில் கூட அப்படி இல்லை என்று நான் அறிந்த மட்டும் அப்படி இல்லை. அவங்களுடைய சட்டத்திட்டங்கள், எனக்கு இருக்கிற எல்லா விளக்க புத்தகங்கள்லையும் நான் பார்த்தேன், அவட்ட 10 துட்டு இருந்துச்சு, 10 காசு இருந்துச்சு, ரெக்கமோஸ் என்று சொல்லுகிற 10 காசு அவட்ட இருந்துச்சு. அதில் 1 காசு காணாமல் போச்சு. அவர் ஏழை பொம்பளை, அவளுக்கு 1 காசுனா பெரியசு. அவள் தேடி வீடு எடுத்து அந்த 1 காசு கிடைத்துன்னு ஒரே சந்தோஷம். பக்கத்துலாம் கேட்க, காசு ஒன்று காணும் பார்த்தீங்களா, என் காசை ஒன்று காணுன்னு பார்த்தீங்களா, என் காசை ஒன்று காணும் பார்த்தீங்களா, 4 பேர்கிட்ட கேட்டிருப்போம். அவளுக்கு அவ்வளோ பெருசு அது. அதை தேடி எடுக்கிற வரைக்கும் அவளால் முடியலை, எடுத்தா. அதை ஒரு ஓமியை சொன்னார். ஓமையில் உள்ள சென்ட்ரல் தீமை தான் எடுக்கணும், அதுக்கு பதிலாக நல்ல சமாரியன் வேஷ்டி கட்டியிருந்தானு ஆராய்ச்சி பண்ணப்படாது. அந்த சென்ட்ரல் தீம் காணாமல் போனதை தேடி அடித்தா கிடைச்சோன்னா அவளுக்கு சந்தோஷம். இந்த ஸ்கஃபீல்டுடைய இன்ட்ரொடக்ஷன் வாசித்து பாருங்கள். ஸ்கஃபீல்டுடைய இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிறாரு, பேரபிளில் சென்ட்ரல் தீமை தவிர டீட்டெயில்ஸை வச்சு யூ ஷுட் நாட் கிரியேட் அ டாக்ட்ரின், யூ ஷுட் நாட் கிரியேட் அ டீச்சிங். அப்போ அது எனக்கு தெரிஞ்ச என்ற ஒரு 7-8 கமெண்ட்ரிஸ் இருக்குது பரிசுத்தபானுடைய விளக்க உரைகள். ஒன்றிலையாகிலும் அது வந்து தாலி என்று சொல்லப்படலை. ஜெரேமியாஸ் என்று ஒருவர், அவர் பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற ஒன்று புத்தகத்தில் அப்படி ஒரு சின்ன குறிப்பு சொல்லுகிறார். அதை இன்றைக்கு உலகம் முழுசும் பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த குறிப்பிலையும் பின்னாலே சொல்லுகிறார், அது எத்தியோப்பியாவில் உள்ள வழக்கம் என்று சொல்லுகிறார். இட் வாஸ் அ ஹேபிட் ஃப்ரம் எத்தியோப்பியா. யூதர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஹேபிட் வந்திருக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆரியர்கள்ட்டேருந்து தமிழர்கள்ட்ட தாலி கட்டுற பழக்கம் வந்திருக்குது. இப்போ எதிர்த்தாங்க, திராவிட கட்சிகள்லாம் தாலி கட்டக்கூடாதுன்னாங்க. நம்ம சபைகளில் செய்கிற மாதிரியே அந்த முதலமைச்சரோ இல்லைன்னா ஒரு திராவிட கழக தலைவரோ அவர் வந்து மாலை மாற்றிட்டு போன பிறகு இவங்க தாலியை கட்டிக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டோமா, நம்மகிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிறாங்களான்னு தெரியலை.
அவரையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு மாலை மாற்றிக்கிறாங்க, அவர் போனப்புறம் தாலி கட்டிக்கிறாங்க, எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு பைபிள் மாற்றிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சரி டேஷ் டேஷ் டேஷ். அதனால் அந்த பெண் வந்து அது ஒரு தாலி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான வேதத்திலோ வேதத்துக்கு வெளியவோ சான்றிலோ, பத்து காசில் ஒரு காசு தொலைஞ்சு போச்சு, அதை தேடி எடுத்தான்றதான். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நான் வேகமாக கடந்து போகிறேன். த டீச்சிங்ஸ் ஆஃப் அப்போஸ்தல்ஸ். இப்போ சபை எருசலேமிலே பிறந்தது. அது யூதேயா சமாரியா புறஜாதிகள் மத்தியிலே சபை வளர ஆரம்பித்தது. இவ புறஜாதி கிறிஸ்தவர்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே சபைக்குள்ளே வருகிறார்கள். யூதர்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ளே வந்தாங்க, நகை பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு, அது பெரிய காரியங்களாக இருந்தாலும் என்ன சொன்னாங்க, விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றால் போதும்னு சொன்னாங்க. இப்போ புறஜாதிகள் மத்தியில் இந்த சபை பெருகும்போது அவர்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், ஆனால் அந்த நகைகளோடு கூட அவர்கள் வந்திருப்பார்கள். இப்போ சபைக்கு எழுதும்போது சபையினுடைய பிரதான ரெண்டு அப்போஸ்தலர்கள், பவுல் அப்போஸ்தலர், பேதுரு அப்போஸ்தலர், சபையின் தூண்கள், ரெண்டு பெரிய அப்போஸ்தலர்களும் நிருபங்களில் எழுதுகிறார்கள், இது உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாமல். அப்போ ஒரு முறை ஏசியில் நான் இருக்கும்போது ஒரு வாலிபர் பண்ணி என்கிட்ட கேட்டேன், ஏன் அங்கு பைபிளில் பொன்னினாலும் முத்துக்களினாலும் தானே போட்டிருக்கு, வெள்ளியினாலும் அலங்கரித்தா தப்பா அப்படின்னு. அதான் வார்த்தை கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். உங்கள் ஸ்பிரிட்டை பொறுத்து கேர்ஃபுல்லாக இருக்கு. Always find out what is the spirit in that verse. Where should you underline? Where should you put your stress mark? எதை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்? பொன்னினால் முத்துக்களினால் அலங்கரியாமல், அப்போ நான் வெள்ளியினால் பிளாஸ்டிக்னால என்னென்ன வச்சுக்கோங்க அதனாலலாம் அலங்கரிக்கலாமா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டு போயிடாதீங்க. ஸோ ரெண்டு பெரிய அப்பாசல்ஸும் ஈவன் வித் இன் 30 இயர்ஸ், சர்ச்சை ஆரம்பித்த ஒரு 30 வருஷம் இது, நீங்கள் 2000 வருஷத்தை கற்பனை பண்ணக்கூடாது. சபை ஆரம்பித்து இப்போ புறஜாதிகள் மத்தியில் பரவ ஆரம்பித்து ஒரு 10-15 வருஷம். இந்த 10-15 வருஷத்தில் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. இவங்களை என்ன செய்யறது? அந்த ரெண்டு அப்போஸ்தலர்களும் எழுதுகிறார்கள், நீங்கள் நகைகளினாலே உங்களை அலங்கரிக்காமல் நல்ல ஆவிக்குரிய சுபாவத்தினாலே அலங்கரியுங்கள். வேதத்தில் அலங்காரத்துக்கு விரோதமே கிடையாது. நம்ம நல்ல அலங்காரமாக இருக்கணும், அலங்கோலமாக இருக்கக்கூடாது. ஆனால் எதனால் அலங்கரிக்கணும், எப்படி நம்ம அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே ஒழிய அலங்கோலமாக இருங்கள் என்று சொல்லவில்லை. வேதம் அலங்காரத்துக்கு விரோதம் அல்ல, பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதியுங்கள் தான் சொல்லியிருக்கு. இந்த அலங்காரங்கள் ஆடம்பரமாய் மாறும்போது தான் பிழை வருகிறது. அலங்காரங்கள் ஆடம்பரமாய் மாறும்போது தான் பிழை வருகிறது. நீ காலையில் சகோதரர்களோடு ஒரு வசனம் பேசி கொண்டிருந்தேன், நினைவுக்கு வருகிறது. ஏசாயா 14 அதிகாரம், ஐசாயா சாப்டர் 14, ஏசாயா 14 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து வாசியுங்க. 11, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. இது மூல பாஷையில் எப்படி இருக்கிறது? உன் ஆடம்பரங்கள் உன்னை பாதாளத்திலே தள்ளி போட்டது. யாரை பற்றி சொல்கிறாரு? லூசிஃபரை பற்றி. அவன் ஒரு அலங்காரம் உள்ள ஒரு பியூட்டிஃபுல் கேருபா தான் கர்த்தர் சிருஷ்டித்தார். பியூட்டிக்கு கர்த்தர் அகெயின்ஸ்டே கிடையாது. ஆனால் எது பியூட்டிங்கிறதான் க்வெஸ்டின். காதில் 4 குத்து குத்தி, இப்போ நம்ம அந்த படங்கள்லாம் பார்த்தோம், உதட்டில், நாக்கில், காதில், மூக்கில், இன்னும் சரீரத்தினுடைய மற்ற பகுதிகளில் இப்படி குத்துறது அலங்காரமாக இருக்கா, நமக்கு அலங்கோலமாக இருக்குதா? அவங்க அலங்காரம் நினைச்சு தான் செய்கிறாங்க. அது அலங்கோலம் நினச்சி, அது ஒரு அலங்காரமாக இருக்குது அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க. பிரியமானவர்களே, எப்போது அலங்காரம் என்பது ஆடம்பரமாய் மாறுகிறதோ, தேவன் அங்கீகரிக்காத ஒரு அலங்காரமாய் மாறுகிறதோ, அந்த அலங்காரம் தான் சாத்தானை பாதாளத்திலே தள்ளிவிட்டது. ஹிஸ் பாம், அவனுடைய ஆடம்பரம் அவனை பாதாளத்திலே தள்ளிவிட்டது. அதனால் அப்போஸ்தலர்கள் வந்து அலங்காரமாக இருங்கள்,
அவங்க அலங்கரிக்க வேண்டாம்னு சொல்ல, அலங்கரிங்க, எதனால அலங்கரிங்க, இதனால அலங்கரிக்காம இதனால அலங்கரியுங்க. இட் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் மஸ்ட். யூ மஸ்ட் பி பியூட்டிஃபுல். யூ ஷுட் அடோன் யுவர் செல்ஸ். டோன்ட் அடோன் வித் திஸ் அண்ட் பட் அடோன் வித் திஸ் அண்ட் திஸ் வாட் இஸ் ராங் இன் இட் இஸ் காட். அதனால தான் இன்றைக்கி நான் மத்தியானம் சகோதரர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவர் ரிலிஜன் இஸ் நாட் அசெட்டிக் ரிலிஜன். ஆண்டவர் நமக்கு ஒரு துறவரத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. கிறிஸ்டியானிட்டி வந்து துறவரம் கிடையாது. பின் நாட்களிலே, அதை நான் பின்னால் சொல்கிறேன், பிரியமான குறிப்புக்கு வைத்துக் கொள்ளுங்க, அப்போஸ்தலர்கள் நகை அலங்காரம் வேண்டாம் என்று தான் சபைக்கு சொல்லி இருக்கிறார். அது ரொம்ப குறுகிய காலம், 30 வருஷம் தான் ஆகணும். இப்படி பெரிய செமினார் வச்சு இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் அந்த நாட்களில் ஆகலை, அதனால் அதற்குரிய தேவையும் அதிகமாக இல்லை. ஆனால் ஒரு வசனத்தை நீங்கள் சிந்திக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது ரெண்டு முக்கியமான காரியங்களை எழுதுகிறார். ஒன்று, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்னு எழுதுகிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். 3 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், வேணா எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, நீங்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடியவர், அதனால தான் மல்கியாவில் வாசித்தோம், தேவனுடைய ஊழியரே இதை சிந்தியுங்கள். நீங்கள் சிந்தியாமல் போனீர்களானால் கர்த்தர் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவார். பண்டிகையின் சாணி எடுத்து உங்களுடைய மூஞ்சிலை பூசுவேன், என் முகத்திலே பூசுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு சம்பவிக்க வேண்டாம், சிந்திப்போம். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஐக்கியம் ஏது? ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஸ்டேட்மெண்ட் 3, உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம். இந்த 3 கொரிந்தியர்ல வருது. உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம் 2 தடவை சொல்றார். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஐக்கியம் ஏது? சரி, இப்போ நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நம்ம சரீரத்தை நாம் கெடுத்தால் தேவன் நம்மை கெடுப்பார். நம்முடைய சரீரத்தை நம்ம எப்படி கெடுக்க முடியும்? ஹலோ சொல்லுங்களேன், செமினார் தானே. நம்முடைய சரீரத்தை நம்ம எப்படி கெடுக்க முடியும்? எப்படி செஞ்சால் நம்ம சரீரத்தை கெடுப்போம்? தாட்ஸ் பை செயல்பாடுகள், பை அவர் டீட்ஸ். ஹவு டு வி ஸ்பாயில் அவர் பாடி? இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பாடி எப்படி கெடுக்க முடியும்? விபச்சாரம், வேசித்தனம், வேற ஹவு டு மதுபானம், லாகிரிக வஸ்து, வேர்ட்ஸ், பெருந்தீனி. ஆமாம், ஜென்ரலாக இதான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ கவனிங்க, யுவர் ஆன்சர்ஸ் ஆர் நாட் ராங் பட் இட்ஸ் நாட் கரெக்ட். யுவர் ஆன்சர்ஸ் ஆர் நாட் ராங் பட் இட்ஸ் நாட் கரெக்ட். இப்போ நம்ம மதுபானத்தால் சரீரத்தை கெடுப்போம், சிகரெட் குடித்தா சரீரம் கட்டுப்படும், சிகரெட் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறாங்க, நிறைய சர்க்கரை சாப்பிட்டா சரீரம் கட்டுப்படும், அப்போ சர்க்கரை சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, உரைப்பு சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஏதாவது கம்பு கேழ்வரகு சாப்பிட்லாம், அந்த ஃப்ரெஷ்ஷாக கீரை சாப்பிட்ணும். அப்படின்னா அறுத்துட்டு வந்தால் கூட அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். பேசாமல் செடியில் இருக்கும்போதே கடித்து சாப்பிட்டுக்கணும், அப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இயேசு சொன்னார், உள்ளே போகிறது ஆசன வழியாக வெளியே வந்துடும், ஆனால் மனுஷனை உள்ளே போகிறது கெடுக்காது. அப்புறம் பவுல் எழுதுறாரு, தீண்டாதே ருசி பாராதே அப்படிங்கிற போதனையெல்லாம் வெறும் மாம்ச பிரகாரமானது, ஆவிக்குரியது இல்லை அப்படிங்கிறார். அப்போ சரீரத்துக்கு இதெல்லாம் நல்லது தான், ஆனால் இது தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை கெடுக்க நல்லா கவனிங்க, இது நம்முடைய மாம்சமாகிய சரீரத்தை கெடுக்கும். இந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த பிசிக்கல் கண்டிஷன் ஏதோ சாகிற வரைக்கும் பிரயோஜனம். இப்போ என்ன, ஒரு 50 வயசு ஆச்சுன்னா மிஞ்சி போனால் 20 வருஷம் இருக்க போகிறோம். அதுக்கு மேலே இருந்தால் சஞ்சலம் வருத்தம், நமக்கும் கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டம். இப்போ ஒரு 40 வயசுன்னா மிஞ்சி போனால் 30 வருஷம் இருக்க போகிறோம். ஏதோ ஒரு பிரயோஜனம், அது வரைக்கும் கை கால் நல்லா இருக்கலாம்.
ஆனா தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை எப்படி கெடுக்க முடியும்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய ஆலயத்தை அசூசிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் விக்கிரகத்தை கொண்டு வைப்பார்கள். இங்கேயும் நுங்கம்பாக்கத்தில் கோடம்பாக்கத்தில் வரையில் அப்படி தான் அந்த சபைக்கு விரோதமாக அங்கே கொண்டு விக்கிரகத்தை வைத்தார்கள். இப்போ ஒரு மசூதி இருக்கையில் பெங்களூரில் ஒரு பண்டித்தலையை வெட்டி கொண்டு போட்டிருக்கிறார்கள். ராஜாக்களுடைய நாட்களில் ஆலயத்தை அசூசிப்படுத்தும்படி விக்கிரகங்களை கொண்டு வைத்தார்கள். அப்போ தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறது ஒன்றே ஒன்று தான் கெடுக்க முடியும், விக்கிரகம் தான் கெடுக்க முடியும். அதனால தான் பவுல் சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஐக்கியம் ஏது? அப்போ நம்முடைய சரீரத்தை கெடுக்கிறது, தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை கெடுக்கிறது சிகரெட்டும் அல்ல, மதுபானமும் அல்ல, நாகரீக வஸ்துக்களும் அல்ல, அது சர்க்கரையும் அல்ல, உப்பும் அல்ல, புளியும் அல்ல, அது நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பது விக்கிரகங்கள். அப்போ நம்முடைய சரீரத்தில் விக்கிரகம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த விக்கிரகம் எதுவாக இருக்க முடியும் என்று சொல்லி நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடன். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது யூத சபைகளில் இது ப்ராப்ளம் கிடையாது, புரஜாதி சபைகளில் இந்த டீச்சிங் வந்து அவர்கள் நகைகளெல்லாம் கழட்டினார்கள், அதனால் அந்தந்த சமுதாயத்தில் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் வரலாறிலே பார்க்கிறோம். இப்படி ஒரு 300 ஆண்டு போகுது. தி ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் இன் தி ஜுவல்ஸ் இன் தி அப்போஸ்டலிக் சர்ச்சஸ், இந்த அப்போஸ்டலாக தொடங்கப்பட்டு முற்பிதாக்களாலே நடத்தப்பட்ட இந்த சபையிலே முதல் முதலாக எப்போது நகை வந்தது என்று வரலாற்று பூர்வமாக நான் சொல்ல பிரியமானவர்களே, த ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் இன் த சர்ச் இஸ் டூரிங் the Byzantine period that we have the first major introduction of Christian jewelry to the world. இது வந்து ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர் இல்லை, இவர் பெந்தேகோஸ்தே நூலிலிருந்து எடுக்கலை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் ஜுவல்லரி, கிறிஸ்தவ நகை வியாபாரம் செய்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அறிக்கையில் இருக்கு. இவங்க வந்து நகை செய்கிறவர்கள், அவங்களுடைய வெப்சைட்லேருந்து இதை எடுத்தேன். இன்றைக்கு நகை வியாபாரம் செய்கிறவர்கள் நகை எப்படி வந்ததுன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க? த ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் இன் த சர்ச் இஸ் இட் இஸ் டூரிங் த பைசாண்டியன் இன் பீரியட் தட் வீ ஹாவ் த ஃபர்ஸ்ட் மேஜர் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் ஜுவல்லரி டு த வேர்ல்ட். இட் வாஸ் பிலீவ்ட் தட் கிராசஸ் பொசஸ்ட் ஹிடன் ஹீலிங் ஸ்ட்ரென்த் and guaranteed salvation of the soul. எதற்காக இந்த நகை வந்தது எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. எப்படி முதல் நகை வந்ததுன்னா, அது கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 15ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக 12-13 நூற்றாண்டில். அப்போ முதல் 1200 வருஷம் அதிகமாக நகை கிடையாது. கான்ஸ்டன்டைன் பீரியடில் இருந்து இந்த மேஜிக் சாம்ஸ் கிறிஸ்டியன் தாயத்துக்களை உபயோகிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி வந்தது தான் சிலுவை. அதுக்கு முன்னால் கிறிஸ்தவங்களுடைய அடையாளம் வந்து மீன், கிறிஸ்தவங்களுடைய அடையாளம் வந்து ஃபிஷ், இட் இஸ் நெவர் பீன் கிராஸ். ஒரு நம்ம தேசப்பிதா காந்தி, காந்தியை துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க. நம்ம தேசப்பிதாவை சுட்ட துப்பாக்கி நம்முடைய தேசத்தின் சின்னம் அப்படின்னு மாத்தினா எவ்வளோ பைத்தியகார்த்தனமாக இருக்கு. கேன் அ வெப்பன், எ மர்டர் வெப்பன் தட் கில் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் be the emblem of our nation. முதல் 12 நூற்றாண்டுகள் வரைக்கும் சிலுவை சின்னமாக இருந்ததே இல்லை. 3ஆம் நூற்றாண்டுலேருந்து அது வர 4ஆம் நூற்றாண்டில் வர ஆரம்பிச்சு. ஆனால் கிறிஸ்தவத்தை எதிர்த்தார்கள், ஏன்னா அது ஒரு கொலைக்கருவி. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே கொலைக்கருவியை வணங்குகிற பழக்கம் உண்டு. நம்ம ஊரில் வேல் வணங்குறாங்க, ஆயுத பூஜைனே வைக்கிறாங்க, திரிசூலத்தை வணங்குறாங்க. இப்படி கொலைக்கருவிகளை வணங்குகிற பழக்கம் இருந்தது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ரோமர்கள் மத்தியிலே சிலுவை என்கிற கொலைக்கருவியை வணங்குகிற பழக்கம் இருந்தது. அந்த சிலுவையில் ஒரு ஆளை வந்து சூனியம் செய்யணும்னா, சூனியத்தில் பழக்கம் உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பொம்மை செய்து அந்த சிலுவையில் அந்த பொம்மையை படுக்க வச்சு அந்த பொம்மையை ஆணியினால் அந்த சிலுவையில் இருத்துவாங்க.
அந்த பொம்மையை அப்படி ஆணியினால சிலுவையில் இருத்துறதுக்கு பேர் தான் க்ரூசி ஃபிக்ஸ். க்ரூஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது, க்ரூஸில் ஃபிக்ஸ் வச்சு அந்த மனுஷனுக்கு அழிவு வரும்படியாக அவர்கள் பூஜை செய்வார். பிரியமானது, அதனால தான் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் அவங்க எதிர்த்ததில் ஒன்று இந்த க்ரூசிஃபிக்ஸ் இருக்கக்கூடாது, க்ரூசிஃபிக்ஸ் வந்து சூனியக்காரங்க உபயோகிக்கிறது அப்படின்னு. சில வேளை ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்க முடியாது. அதனால் ப்ரோட்டஸ்டன்ட் என்ன ஏற்றுக்கிட்டாங்க, வேணால் சிலுவை வைங்க, அதில் அந்த பொம்மையை வைக்காதீங்க. ஒரு சின்ன புரட்சி, ரிஃபர்மேஷன், ஒரு திருத்தம். அதை அழிக்க முடியலை. சிலுவை வேண்டான்னு சொல்ல முடியல, ஏன்னா 1000 ஆண்டுகள் சிலுவை பழகிடுச்சு. ஆனால் அப்போஸ்தலிக் சர்ச்சஸ் வந்தோன்னு என்ன பண்ணாங்க, சிலுவையே இல்லைன்னு. இப்போ திரும்ப சிலுவை சர்ச்சுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டு. இப்படி தான் ஒரு காலத்தில் நகை இருக்கும், அப்புறம் நகை இல்லாமாங்க, அப்புறம் நகை வரும், அப்புறம் யாராவது எழும்புவாங்க, நகை போகும். எப்பவும் இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். பிரியமானவர்களே, இந்த மேஜிக் சாமாக சில வச்சு இந்த படங்கள்லாம் இருக்குது, காட்ட நேரம் இல்லை. பெண்டன்ட், பெண்டன்ட்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. காலி இல்லை, டாலர், டாலர். அது ஓப்பன் பண்ணலாம், எங்கள் வீட்டிலலாம் வந்து இருந்திருக்கு. அந்த பெண்டன்ட்டை ஓப்பன் பண்ணி இப்போ சிலர் படம்லாம் வச்சுக்குவாங்க. அந்த நாட்களில் சிலுவையை பெண்டன்ட் மாதிரி செய்து அதுக்குள்ளே பரிசுத்தவான்களுடைய நகைகள், பரிசுத்தவான்னா ஏதோ ஒரு எண்ணத்தில் நகைகள், அவங்க கீழே விழுந்த முடி, இதெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் வரலாற்று செய்தி இருக்குங்கிட்ட இங்கேயே வச்சுருக்கிறேன். இது வந்து அவங்க ஒரு சாமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பவும் சபையில் என்ன சட்டம் போட்டாங்க, இதை வந்து செயினில் போடக்கூடாது, இதை அழகாக செய்யக்கூடாது, க்ரூடாக செய்து கயத்தில் கட்டிக்கலாம். நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேத்தலிக் நன்ஸு அந்த சிலுவையை கயத்தில் தான் கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு அலுமினியம் செயினில் போட்டிருப்பாங்க. ரோமன் கத்தோலிக்க சபையில் சட்டம் இருந்தது, நகை அணியக்கூடாது. அப்படியே இந்த க்ரூசிஃபிக்ஸ் வச்சுருக்கிறவங்க அதை வந்து ரஃப்பாக தான் செய்யணும். அதை ஒரு கயர் இல்லையோ, இல்லை என்று சொன்னால் ஒரு லெட்லேயோ, ஈயத்துலேயோ நீங்கள் செய்து தொங்க விடலாமே ஒழிய விலை உயர்ந்த பொருட்களை உபயோகிக்கக்கூடாது என்று சட்டமே இருந்திருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ரூசிஃபிக்ஸ் வைக்க, இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய இதில் செயினில் வந்து ஒரு சிலுவை தொங்கும், தாலியில் ஒரு சிலுவை இருக்கும், ஒரு விக்கிரகம். சிலுவை கிறிஸ்தவ விக்கிரகம் அவ்வளோதான். அவங்க வேல் வச்சுருக்காங்க, ஒருத்தர் திரிசூலம் வச்சுருக்காங்க, நம்ம சிலுவை வச்சுருக்கோம், ஒரு கொலைக்கருவி, ஒரு கிறிஸ்தவ விக்கிரகம் அவ்வளோதான். பிரியமானவர்களே, இந்த சாம்ஸ் வைக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே வந்து 16ஆம் நூற்றாண்டிலிருந்து, அதை படங்களை காட்ட இப்போது நேரம் இல்லை, 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த சாம்ஸை கட்டி உபயோகிக்கிற பழக்கம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக வர ஆரம்பித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி சர்ச் இதை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட ரோமன் கத்தோலிக்க வழக்கங்கள் முற்றுமாக உலகத்தோடு கூட ஒன்றி அவங்க எந்தெந்த இடங்களில் இருக்கிறாங்களோ, இந்தியாவில் வந்து ஊழியம் செஞ்சாங்கன்னா மிஷினரி சபைகள் இந்தியர்களை போல மாறி ஒரு கலாச்சாரத்தை மாற்றத்தை உண்டாக்கக்கூடாது. ஆனால் அதில் ஒரு பெரிய பிழை விட்டுட்டாங்க. கலாச்சாரத்துக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட் இருக்கிறதுங்கிறத மறந்துட்டாங்க. ஆப்பிரிக்கர்கள் மத்தியில் போனால் ஆப்பிரிக்கர்கள் மாறி மாறி, இன்னைக்கு இந்தியாவில் வந்து இந்து இந்தியர்களை போல மாறி, இண்டிஜீனியஸ் இண்டிஜீனியஸ் என்று சொல்லி அந்த கலாச்சாரத்தையும் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தையும் ஒன்று மிக்ஸ் பண்ணி கடைசியில் பைபிளை விட்டு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மிஷினரி சர்ச்சஸ்லாம் வந்த உடனே எது சரி எது தப்புன்னு தெரியாமல் ஒரு பிறழ்வு உண்டானது. இந்த மிஷினரி சர்ச்சுக்கு அப்புறம் பரிசுத்தாவியான பொழிந்தரணும்னு நான் ஆரம்பத்தில் சொன்ன உடனே, வி வென் பேக் டு த பைபிள், வி வென் பேக் டு த பைபிள் இன் த 20th century, வெரி ஸ்பெசிஃபிக் ஆஃப்டர் 1906. We wanted to go back to the Bible. And the miracles venu, and the healing venu, and the teaching venu, and the apostolic days venu. Appadin ponanaala da 20th century ku apram parisuthavangal jewels oppose pannanga. Avanga ella nallavangala kettavangala na pesala. Ye avanga jewels oppose pannanga, they went back to the basics. They went back to the basics. It started only in the 20th century. Now, history closed the temple. Towards the end, I am come. Or in 1950,
1950, 1960, 1970 இதெல்லாம் இதுக்கு ரொம்ப பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. இந்த எதிர்ப்புக்கு காரணம், we wanted to go back to the early teaching, not the Roman Catholic, not the Reformation, not the missionary church. Missionary church எல்லாரும் கிறிஸ்தவங்களாக்குனாங்க, உபதேசத்தை குழப்பி எடுத்துட்டாங்க. So when the Holy Spirit was poured upon, we had a revival. That is the lost church, that's the seventh church, that's the Pentecostal church. It had a revival, it wanted to go back to the basics. But this revival was not burning for a long time, because this is the Laodicea church. In the church la nalla meenu ketta meenu onnar. Ipo oru chinna kelvi, the idolatry versus outward adorning. நாங்க விக்கிரகமா நினைக்கல, சும்மா அணிந்திருக்கிறோம். நாங்க விக்கிரகமா நினைக்கல, சும்மா அணிந்திருக்கிறோம். நான் சொல்றேன், விக்கிரகமா நினைச்சு அணிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த பிசாசுடைய பாதுகாப்பாவது கிடைக்கும். சும்மா அணிகிறதுனால என்ன பிரயோஜனம்? வேதத்திலிருந்து சொல், இது என்னுடைய கருத்து, வேதத்திலிருந்து சொல்றேன். நம்முடைய கட்டளையிலேயே நம்ம விக்கிரகத்தை நமஸ்கரிக்க கூடாது என்பது மாத்திரமல்ல, விக்கிரகத்தை செய்யவும் கூடாது, விக்கிரகத்தை வைத்திருக்கவும் கூடாது. நம்ம அதை விக்கிரகமாக நினைக்கிறோம் என்பதல்ல, அது விக்கிரகம், அது விக்கிரக பின்னணியிலிருந்து வந்தது. நான் அதை விக்கிரகமாக நினைக்கவில்லை என்பதனாலே அது விக்கிரகம் அல்ல. அதான் எசேக்கியேல் வாசித்தோம், அதிலிருந்து விக்கிரகம் வருகிறது. நாம் அதை விக்கிரகமாக எடுக்கவில்லை என்பதனாலே அது விக்கிரகம் அல்ல. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற வாழ்க்கை, உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலேயும் நான் வாழ்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போதும் செழிப்புக்குரிய வாழ்க்கை. இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் ப்ராஸ்பரிட்டி. பாவர்ட்டி இஸ் அ கர்ஸ், ப்ராஸ்பரிட்டி இஸ் அ பிளஸ்ஸிங். வறுமை என்பது ஒரு சாபம், ஐஸ்வர்யம் என்பது எப்போதும் ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நான் இயேசு கிறிஸ்துவை ரெண்டு இடத்துல கடத்தினாங்க. ஜீசஸ் வாஸ் லெய்ட் இன் டூ பிளேசஸ். ரெண்டு இடத்துல இயேசுவை கடத்தினார்கள். ஒரு இடத்துல அவர் பிறந்தபோது அவரை கந்தை துணியிலே சுற்றி முன்னணியிலே கடத்தினார்கள். வென் ஜீசஸ் வாஸ் பார்ன், ஹி வாஸ் ரேப்ட் இன் ஸ்வாட்லிங் கிளாத் அண்ட் ஹி வாஸ் லெய்ட் இன் த மேஞ்சர். அவர் பிறந்தபோது முன்னணியிலே கடத்தப்பட்டார். இயேசு மரித்தபோது ஐஸ்வர்யவானுடைய கல்லறையிலே கடத்தப்பட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வெளிச்சம், உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒருவேளை நீ தரித்திரமா இருக்கலாம், உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை இந்த பூமியில் போது நீ ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படியாகத்தான் அவர் தரித்திரரானார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது ஆவிக்குரிய தரித்திரம் அல்ல, அது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அல்ல. நான் சரீர பிரகாரமாக ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சரீர பிரகாரமாக தரித்திரரானார். அவர் ஒருபோதும் ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரராகவில்லை. He was never poor spiritually. He became poor in a literal sense that I could become rich in a literal sense. That every servant of God must be rich. God desires our prosperity. தேவன் நம்முடைய செழுமையை விரும்புகிறார். Only the devil doesn't like the prosperity of the children of God. பிசாசு தான் தேவ பிள்ளைகளுடைய செழுமையை விரும்புவதில்லை. இப்படி சத்தியத்தை சொல்லுகிறதுனாலே அசிட்டிசம் வந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில செழித்திருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும். இயேசு கிறிஸ்து காலத்துல அந்த கிராபோஜனம் உண்றாங்க. கொஞ்சம் அந்த வரலாறு தெரிந்தவங்க எளிதா புரிந்து கொள்வீங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து அந்த சின்ன எருசலேம் வர்றாங்க. நம்ம நினைக்கிறது போல பஸ்கா ஒரு நாள் அல்ல, மூன்று நாள் கொண்டாடுவாங்க. அவங்க வர்றவங்கெல்லாம் அவசர அவசரமாக வந்து எருசலேமில் பலி செலுத்தி, அது பலினா போ ரைட் 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 ரைட்னு தள்ளிக்கிட்டே இருப்பான். ஏதோ நம்ம ஒரு ஆட்டை கொடுக்கணும், கொஞ்சம் கறியை கொடுப்பான், வாங்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அதை அந்த பஸ்காவை சாப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு திரும்பி, கோயிலை சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு திரும்பி போயிடுவாங்க. திருவிழா கூட்டம் லட்சம் ஜனமோ ஜனம்னு வரும். அப்போ எருசலேமில் இருக்கவங்களுடைய கடமை என்னன்னு சொன்னால், இப்படி வருகிற யாத்திரிகளுக்கு தங்களுடைய வீட்டை ஒதுக்கி கொடுக்கணும். அவங்க வீடு, அவங்க வராண்டா, அவங்க மாடி, அவங்க மாட்டு தொழுவோம், அதை எதை சுத்தம் பண்ணி எங்கேயோ வருவாங்க. ஒரு குடும்பமாக வருவாங்க, இல்லை ஒரு ஊர்லேருந்து ஒரு பத்து பேர் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு அரை மணி நேரம்
எருசலேமில் குடியிருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஒரு பெரிய பாக்கியம், தாங்க வீட்டை கொடுக்கும். இவன் அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறவன் வெராண்டாவில் உட்காந்து சாப்பிடுவான், அவன் மாட்டுக்குட்டைகளை உட்காந்து சாப்பிடுவான், அவனுடைய அங்கே கார்டன் பின்னால் ஒரு கார்டன், சின்ன கார்டனில் எங்கேயோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்படி அவசர அவசரமாக சாப்பிடுகிற அந்த இறுதி ராபோஜனத்தை கூட என் தேவன் கம்பளங்கள் மெத்தைகள் விரிக்கப்பட்ட ஒரு மேலறையில் ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார். மாட்டுத் தொழுவத்தில் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லலை. ஏன் உங்களுக்கு சொல்றேன், ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் நாட் அன் அசெட்டிக்.